பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யும் மத்திய அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டம் சேலம் அஞ்சல் கோட்டத்தில் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் பெண் குழந்தைகளின் பெற்றோர் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதை உணர்ந்து மத்திய அரசு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக எண்ணற்ற பல திட்டங்களை முனைப்புடன் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இதில் குறிப்பாக அஞ்சல் துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் சிறப்பான எதிர்காலத்தை உறுதி செய்கிறது. பிறந்த குழந்தை முதல் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு அவர்களின் பெயரில் அஞ்சலகங்களில் சேமிப்பு கணக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் தொடங்கப்படுகிறது. ஓராண்டிற்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை சேமிக்க முடியும் என்பது இத்திட்டத்தின் கூடுதல் சிறப்பாகும். மற்ற திட்டங்களை விட இந்த திட்டத்தில் 3 மடங்கு லாபம் கிடைப்பதால் பெண் குழந்தைகளின் பெற்றோர் மத்தியில் இத்திட்டம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. சார், என் பெயர் எம் முரளிகண்ணன். இந்த செல்வமகள் ஸ்கீம் வந்து பெண் குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான திட்டம். இது 7.6% வட்டி தராங்க. எங்கள் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ஸ்கீம் எடுத்திருக்கோம். 10 வயதுக்குட்பட்ட குழந்தைங்க பெண் குழந்தைகளுக்கு அது அற்புதமான திட்டம். இந்த ஸ்கீமில் வந்து 15 வருஷம் கட்டணும். கட்டும்போது அவங்களுக்கு 15 வருஷம் கழிஞ்சு நம்ம 18 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தில் வந்து ஒரு 50% அமௌண்ட் எடுத்துக்கலாம் ஒரு அவசர தேவைக்கு. அந்த 21 வருஷம் கழிஞ்சு அந்த முதிர்வுத்தொகை வந்து அந்த பெண் குழந்தைகளுக்கு அந்த அமௌண்ட் தொகை கிடைக்கும். இது ஒரு அற்புதமான திட்டம். இது எல்லா பெண் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக இந்த திட்டத்தை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார், என் நேம் காயத்ரி. நான் குகை ஏரியாவில் குடியிருக்கேன். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் செல்வமகள் திட்டம் வந்து போட்டிருக்கோம். நானும் நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லியிருக்கேன், நிறைய பேர் போட வச்சுருக்கேன். நல்ல இன்ட்ரெஸ்ட்னால நல்ல ஸ்கீம், கவர்மெண்ட்டோட நல்ல ஸ்கீம் இது. சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்டத்தில் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை 62,140 பெண் குழந்தைகளுக்கு சேமிப்பு கணக்கு தொடங்கப்பட்டு அதன் மூலம் 211 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய சிறு சேமிப்பு நாளைய பாதுகாப்பு என்பதை பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை மையப்படுத்தி மத்திய அரசு செயல்படுத்தி வரும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் சேலம் மாவட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.